Hi, welcome. In the video, we will send a post request. We will send a postman. So, already, we will install the postman. We will send the first request and get request. We will send the video. So, we will send the videos. We will send the link in the description. We will send the playlist to the postman. So, we will send the I button link. You can click the okay. So, post request. We will send the post. So, அதே மாதிரி தாங்க ஃபைல்ல போயிடு ஒரு நியூ रिक्वेस्ट நான் கொடுத்துக்கிறேன் நியூ http रिक्वेस्ट கொடுக்கிறேன் ஓகேவா சோ இப்போ வந்து பாருங்க இதுல வந்து நான் வந்து போஸ்ட் கொடுக்கிறேன் ஓகேங்களா போஸ்ட் கொடுத்துட்டேன் சோ நான் சேம் एग्जांपल வெப்சைட் எடுக்கிறேன் சோ நம்ம லாஸ்ட் வீடியோல பார்த்த சேம் एग्जांपल வெப்சைட் சோ இப்போ நம்ம போஸ்ட் பார்க்கலாம் ஓகேங்களா சோ போஸ்ட் So, post pathina on the create. Okay, like get pathina on the just in the website and the URL information on the just get pono. Okay, like and the data la on the namend or impact on the panamoto. And a post pathina on the in the case line and on the create ponro or new user on the create ponro. So, in the example pathina on the post create. So, we have a new user on the create panapor. Okay, like so the response pathina 201 verno. Okay, like. Post la nama enna pannalana and or new entity vandha nama create panna mudiyum new user adu mari okayla adukapra nama server ku vandha sometimes data kuda send pannu okayla adu vandha file format ah kuda irukalam so ipo vandha na the url eduthukuren the same danga so neenga get request eppadi pandradhu solla and the video pathina indha easy ah irukum so and the url vandha eduthukuren okayla so adhe mari indha request url na kudukanum so idhu vandha na copy panikiren So copy பண்ணிக்கிறேன் so இங்க வந்து நான் கொடுத்துறேன் ஓகேங்களா so double black slash இருக்கு நான் உன delete பண்ணிறேன் ஓகேங்களா so இப்போ பாத்தீங்கன்னா நம்ம get request வந்து डायरेक्टली வந்து get கொடுத்துறோம் so இந்த url கொடுத்துட்டு நம்ம send கொடுத்துறோம் ஓகேங்களா எந்த ஒரு payload நம்ம கொடுக்க மாட்டோம் so இங்க பாத்தீங்கன்னா நம்ம payload கொடுக்கணும் அதாவது இந்த example ல பாத்தீங்கன்னா ஒரு new user வந்து create பண்ண போறோம் ஓகேங்களா இந்த user வந்து நம்ம create பண்ணா response இந்த மாதிரி வரணும் so என்ன கொடுத்திருக்காங்க name உம் job உம் கொடுத்திருக்காங்க so அது வந்து நம்ம create பண்ணது so name job கொடுத்துட்டு இந்த entity வந்து create பண்ணது அதுக்கான date எப்ப create ஆச்சுன்னு இருக்கணும் அதுக்கு அப்புறம் id ஒரு id வந்து create பண்ணது புரியுதுங்களா so இந்த payload வந்து நான் pass பண்ணனும் information வந்து pass பண்ணனும் post பண்ணனும் ஓகேங்களா so இத வந்து நான் வந்து copy பண்ணிக்கிறேன் இது வந்து payload னு சொல்வாங்க ஓகேங்களா so இது எங்க கொடுக்கணும்னா இங்க body இருக்கு இல்லங்களா so இத டாப் பண்றேன் so இதல பாத்தீங்கன்னா none இருக்கு so இது வரைக்கும் நம்ம டேட்டா தான் பாஸ் பண்ணல இப்போ வந்து நம்ம பாஸ் பண்ண போறோம் so பாத்தீங்கன்னா வந்து நான் raw கொடுக்கிறேன் so இங்க வந்து நான் வந்து paste கொடுத்துறேன் இங்க text இருக்குங்களா இத click பண்ணுங்க நான் json கொடுக்கிறேன் ஓகேங்களா ஏனா வந்து இது வந்து json format ஓகேங்களா so கொடுத்தாச்சு so அதே மாதிரி நம்ம வந்து ஃபைல் கூட அப்லோட் பண்ண முடியும் post requestல ஓகேங்களா சோ இங்க பாருங்க ஒன்ஸ் நாம இங்க கொடுத்த உடனே இங்க வந்து பியூட்டிஃபை னு ஒரு ஆப்ஷன் வருது ஓகேங்களா ஒருவேளை வந்து ஃபார்மட் சரியில்லனா வந்து இந்த பியூட்டிஃபை கொடுத்தீங்கன்னா ஃபார்மட் வந்து சரியாயிடும் ஓகேங்களா சோ ஜஸ்ட் பாத்தீங்கன்னா இந்த போஸ்ட்ல வந்துட்டு யுஆர்எல் கொடுத்திருக்கேன் அதுக்கு அப்புறம் இந்த பாடியில வந்துட்டு இந்த பேலோட் வந்து நான் வந்து கொடுத்திருக்கேன் ஓகேங்களா சோ இப்போ நமக்கு ரெஸ்பான்ஸ் என்ன வரும் பாத்தீங்கன்னா 201 ஓகேங்களா ஒரு நியூ என்டிட்டி வந்து கிரியேட் ஆகுது சோ இந்த மாதிரி நமக்கு வரணும் ஓகேங்களா சோ பாருங்க நான் வந்து சென்ட் பண்றேன் So, parenga, status 201 vandirchi, okayla. So, inga parenga, so name, job, adhu undana ID onnu create a irukku, created at time irukku, okayla, puridhingla. So, ipa parenga, na idha change pandren. So, idhu puridhillengla, so the information, new user illaya, so andha information nama kudukrom. Ipa parenga, na Sara view nu kudukuren. Job vandu engineering kudukalam. Puridhingla. So, ipa na vandu send pandren. So parenga name Sara view job engineer or id 350 engra id vandu namak create a irukku new user vandu create a irukku puridhingla the post request send panni puridhingla so post ku innor example vena nama paakalanga adu same website la irundhe paakran so parenga nama vandu login panna mudiyuma nu paakalam okay va post adhaadu login successful login unsuccessful irukku okay ingla so enna difference nu paakalam so inga parunga first vandu so same adhe mari url kuduthukonunga so inda request inda payload vandu nama kudukonum so email id password kuduthirukanga so nama login indha mari nama correct ah kudutha vandu login aganum oru vela invalid ah kudutha vandu unsuccessful agum okay ingla so login nama paakalam so paakalam
ஓகேங்களா, கொடுத்தா இங்கே வந்து பாஸ்வேர்டு வந்து மிஸ் ஆகுது. ஸோ நமக்கு 400 எரர் வந்து ஷோ ஆகணும் ஓகேங்களா இந்த எக்ஸாம்பிளில். ஸோ இது ரெண்டுமே நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நான் லாகின் சக்ஸஸ்ஃபுல்லாக எடுத்துக்கிறேன். ஸோ இந்த யூஆர்எல் கொடுத்துட்டு இந்த சேம் யூஆர்எல் வந்து நான் காப்பி பண்ணிக்கிறேன் ஓகேங்களா. ஓகே நான் கொடுத்தாச்சு. ஸோ இப்போ வந்துட்டு இந்த பேலோடில் வந்து நம்ம கொடுக்கலாம் அந்த பாடியில். இது வந்துட்டு ஜேசன் ஃபார்மேட் ஓகேங்களா. ஸோ அதனால் வந்துட்டு ஜேசன் கொடுக்கணும். ஸோ இது ஜஸ்ட் நான் டெலிட் பண்ணிட்டு கொடுத்துட்றேன் ஓகேவா. ஸோ இந்த இமெயில் ஐடி பாஸ்வேர்ட் ஓகேங்களா, நம்மளுக்கு கரஸ்பாண்டிங் ரெஸ்பான்ஸ் என்ன வரணும் 200. ஸோ டோக்கன் வந்து நம்மளுக்கு வரணும், அதாவதுட்டு லாகின் ஆக முடியுது சக்ஸஸ்ஃபுல்லாக அப்படின்ட்டு. ஸோ ஓகே நம்ம வந்துட்டு சென்ட் பண்ணுறேன். ஸோ பாருங்கள் ஸ்டேட்டஸ் 200 வந்துச்சு. ஸோ டோக்கன் வந்துச்சு ஓகேங்களா, லாகின் சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகிட்டோம். ஸோ இப்போ பாருங்கள் லாகின் அன்சக்ஸஸ்ஃபுல் பார்க்கலாம். ஸோ சேம் தாங்க. ஸோ சேம் யூஆரில் போயிட்டு இதை வந்து நான் கொடுக்கணும் பாடியில் ஓகேங்களா. ஸோ அதான் உங்களுக்கு ரெண்டு மூணு எக்ஸாம்பிள் காமிக்கிறேன் போஸ்ட்லேயே வந்துட்டு ஈஸியாக உங்களுக்கு புரியும். ஓகே சேம் யூஆரில் தான். ஸோ இதை வந்து நம்ம கொடுக்கணும் ஓகேங்களா. ஸோ இது கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா நமக்கு ரெஸ்பான்ஸ் 400 வரணும், எரர் வந்து மிஸ்ஸிங் பாஸ்வேர்ட் ஓகேங்களா. ஸோ நான் வந்துட்டு சென்ட் கொடுக்குறேன். ஸோ பாருங்கள் பேட் ரெக்வஸ்ட் 400 வந்துருச்சு எரர் மிஸ்ஸிங் பாஸ்வேர்ட், புரியுதுங்களா. ஸோ இந்த வீடியோவில் வந்துட்டு நம்ம வந்து போஸ்ட் ரெக்வஸ்ட் எப்படி வந்து போஸ்ட் மேலே சென்ட் பண்ணுறதுன்னு பார்த்தோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நான் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்.